Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard maths term 1 exercise 3.2 ல question number 4 பார்க்கலாம். Subtract. நமக்கு 3 subdivision கொடுத்திருக்கக்கூடிய terms நம்ம subtract பண்ண போறோம். First one பார்க்கலாம். 4k from 12k. சோ இதுக்கு என்ன அர்த்தம்? 12k ல இருந்து 4k கழிக்க அப்படின அர்த்தம். from அப்படினா இதில இருந்து அப்படின அர்த்தம். சோ சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் செகண்டா இருக்கக்கூடிய டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதணும், ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய டேர்மை செகண்டா எழுதணும். சோ இதுக்கு எப்படி எழுதலாம்? 12k - 4k அப்படின எழுதணும். சரியா? சப்ட்ராக்ஷன்ல from க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதணும், முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை செகண்டா எழுதணும். இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? k. ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு? 12 - 4 அப்படின இருக்கு. ஒரு வேல்யூ பிளஸ்ல ஒரு வேல்யூ மைனஸ்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? 12 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 8 ரிமைனிங் k. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் 8k. செகண்ட் ஒன் 15q from 25q. So, subtract 15q from 25q. 25q வில் இருந்து 15q வை கழிக்க அப்படின் அர்த்தம். So, second இருக்கக்கூடிய value தான் first எழுதனும் இல்லையா? 25q minus 15q. ரெண்டிலுமே common இருக்கக்கூடிய value q. remaining 25 minus 15. So, 25 யும் 15 யும் subtract பண்ண நம்மல் answer என்ன கடைக்கும்? 10. remaining q இருக்கு. So, second one का answer है 10q. Third one 7xyz. Subtract 7xyz from 17xyz. So, second आर का कुड़िये term first एलदनों 17xyz minus 7xyz. So, रेंडिली में common आर कुड़िये value xyz. remaining 17 minus 7. So, 17 லந்து 7 subtract பண்ணம்னா remaining 10. இல்லையா? So, remaining இருக்குடு இங்க variable என்ன இருக்கு? xyz. So, third one கான answer 10xyz. சரியா? So, fourth one கான answers find பண்ணிருக்கும். இந்த explanation உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு like பண்ணுங்க, comment பண்ணுங்க. VM Literacy channel subscribe பண்ணிக்குங்க. Thank you for watching.